நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதற்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் அன்அகாடமி. இந்த அன்அகாடமியில் உங்களுக்கு நிறைய விதமான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பேட்ச் வைஸ் கோர்ஸுமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அன்அகாடமியில் இருக்க ப்ளஸ் ஃபீச்சர்ஸை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்வதன் மூலமாக நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அன்அகாடமி ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிமிட்டடாக தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் செய்வதன் மூலமாக அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அன்அகாடமி ப்ளஸில் நிறைய விதமான பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 இயர் பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 3 மந்த் வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் வந்து ஃப்ரீ. அந்த 1 இயர்லேயே டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அன்அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான டைரக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பிளான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். பிளான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு வந்து கேட்கும். ரெஃபரல் கோடு உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அடிஷ்னலாக 10% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். உங்களுக்கான ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரம்பிப்பு வரலாறுல சிந்து வெளி நாகரிகம் இந்த பாடத்திலேருந்து 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற முக்கியமான இம்பார்ட்டான வீடியோலாம் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தற்போது இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சிந்து வெளி நாகரிகம் இது எந்த புக்குனா ஆறாம் வகுப்பு புக்கு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், உலகின் தொன்மையான நாகரிகங்களின் காலங்கள். மெசபடோமிய நாகரிகம், இதன் காலம் வந்து கிமு 3500 to 2000. அடுத்து சிந்துவெளி நாகரிகம், இதனோட காலம் வந்து கிமு 3300 to 1900. அடுத்து எகிப்து நாகரிகம், இதன் காலம் வந்து கிமு 3100 to 1100. கடைசியாக சீன நாகரிகம், இதன் காலம் வந்து கிமு 1200 to 1122. அடுத்த குவஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். அடுத்த குவஸ்டின், லாகூரிலிருந்து கராச்சிக்கு எப்பொழுது ரயில் பாதை அமைக்கப்பட்டது? 1856. அடுத்த குவஸ்டின், தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மற்றும் மொகஞ்சாதரோ நகரங்களை எந்த ஆண்டு அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? 1920. அடுத்த குவஸ்டின், நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் வார்த்தையான டேஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ், இதன் பொருள் பாருங்கள், நகரம். அடுத்த குவஸ்டின், தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய எதை பயன்படுத்துகிறார்கள்? காந்தப்புல வருடி. அடுத்த குவஸ்டின், தொல்லியலாளர்கள் எஞ்சிய புதையுண்ட பொருட்களை எதன் மூலம் அறிகிறார்கள்? ரேடார் கருவி. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சாதரவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? முக்கியமான கேள்வி. ஹரப்பாவிற்கும் மொகஞ்சாதரவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். எந்த ஆண்டுனா 1924. அடுத்த குவஸ்டின், இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? பாக்ஸ் குவஸ்டின், இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்காம். வருடம் வந்து 1861. இந்திய தொழில் துறையின் தலைமையிடம் எங்கே உள்ளது? புதுடெல்லி. அடுத்த குவஸ்டின், மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கலக்காலம். சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியது, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி வந்து மெஹர்கர். அடுத்த குவஸ்டின், மெஹர்கர் எங்கே அமைந்துள்ளது? பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான் மாநிலத்தில். அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி நாகரிக மக்கள் கட்டிடங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்கள் சுட்ட செங்கற்கள். அடுத்த குவஸ்டின், செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கே கண்டறியப்பட்டுள்ளது? ஹரியானாவில் உள்ள ராகி கர்கி. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி மக்கள் அதிக கடல் வணிகம் மேற்கொண்ட இடம் எது? மெசபடோமியா. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் நாரம் சின். அடுத்த குவஸ்டின், கப்பல் கட்டும் தளம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? வந்து ஆன்சர் வந்து லோத்தல். அடுத்த குவஸ்டின்,
லோத்தல் என்னும் இடம் எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து குஜராத். அடுத்த குவஸ்டின், குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோலின் மொத்த நீளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர். அடுத்த குவஸ்டின், மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. அடுத்த குவஸ்டின், நடனமாத என்று அழைக்கப்படும் வெண்கலத்தாலான சிறிய பென்சில் எங்கே கண்டறியப்பட்டது? நடனமாத என்று அழைக்கப்படும் வெண்கலத்தாலான சிறிய பென்சிலை எங்கே கண்டறியப்பட்டது? ஆன்சர் வந்து மொகஞ்சாதரோ. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது? ஆன்சர் வந்து இரும்பு. அடுத்த குவஸ்டின், சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினர்? சிவப்பு நிற மணிக்கற்கள். அடுத்த குவஸ்டின், முதன் முதலில் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். இது வந்து பாக்ஸ் குவஸ்டின், முதன் முதலில் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். அடுத்த குவஸ்டின், ஒரு பொருளின் வயதை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? கார்பன் 14. அடுத்த குவஸ்டின், குக்பு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டதுனா குக்பு மன்னன். இந்த கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் எவ்வளவு எடை கொண்டது? 15 டன். அடுத்த குவஸ்டின், கிசே பிரமிடு கட்டப்பட்ட காலம் கிமு 2500. அடுத்த குவஸ்டின், நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் எது? ஜிகரட். லாஸ்ட் குவஸ்டின், எகிப்து அரசன் 2 ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் எது? அபு சிம்பல். எகிப்து அரசன் 2 ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் எது? அபு சிம்பல். ஓகே நம்மளே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற டிஎன்பிசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அடுத்த இம்பார்ட்டண்ட் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ போய் சந்திப்போம். நன்றி.